ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், அதாவது இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படிப்பு படிக்கும் மாணவருக்கான நியூஸ் தான். இது வந்து இன்ஜினியரிங்கோ டிப்ளமோக்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கோ ஆன நியூஸ் இல்லை. குழம்பிக்காதீங்க, தயவு செஞ்சு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பதிவாளர் ஆப்ரகான் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, அரியர்ஸ் மாணவர்களுக்கான தேர்ச்சி முடிவுகளை வந்து இப்போதுக்கு நிறுத்தி வைக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலின் அறிவுறுத்தலின் படி தான் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் அதுக்கும் செயல்படும் அனைத்து சட்ட கல்லூரிகளும் பொருந்தும். அதே மாதிரி எப்போ இவங்க வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அகில இந்திய பார் கவுன்சிலோட ஒப்புதல் பெற்ற பிறகே முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதுக்கு அரியர் மாணவர்களுக்கு வந்து தேர்ச்சி வழங்கும் முடிவு வந்து நிறுத்தி வைப்பு அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு எந்த நியூஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சட்ட பல்கலைக்கழகத்தை பச்சிருந்தாங்க இல்லை சட்டக்கல்லூரியிலே பச்சிருந்தாங்க, இந்த நியூஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.